அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு டேபிள் காலம் தான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா, அதை நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு MONT மந்த்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு NAM நேம்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ மந்த் நேம் ரெண்டையுமே வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் என்டர் கொடுங்க. ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த நேமுங்கிறது கீழே வந்துடும், ஸோ மந்த்துங்கிறது மேலே இருக்கும். ஸோ இந்த மந்த்துங்கிறது இந்த எண்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸ் பார் வந்து பண்ண நகருது. ஸோ என்டர் பண்ணனிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் மந்த் கிரியேட் பண்ணலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து நேம் வந்து, ஸோ நான் இதில் இருக்கிற நேமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்டர் செலக்ட் பண்ணி ஆல் பார்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நீங்கள் க்ராஸாக ஒரு, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போங்க. அதில் பார்டர் போங்க. ஸோ பார்டர் போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி க்ராஸ் வேணும்னா இதை செலக்ட் பண்ணுங்கள், இப்படி க்ராஸ் வேணும்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதை நீங்கள் நார்மல் லைனும் போட்டுக்கலாம், இல்லை டாட்டட் லைன்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற வேல்யூ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற வேல்யூ வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி ஷேப்பாக கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் போயிட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அப்படிங்கிறது 0 இருக்கும். இது வந்து 45 அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இங்கே வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே எப்படி செலக்ட் பண்ணலாம், இங்கே எப்படி செலக்ட் பண்ணலாம், இங்கே எப்படி செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்டோட டைரெக்ஷனை இங்கே நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம், இல்லை டிகிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 45 நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் 45 கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே டேட்டாவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போகிறேன். ஸோ இப்போ வந்து இப்படி நான் கொடுக்குறேன். இப்படி இங்கே நான் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா -45 வந்துடுச்சு. இப்போ ஓகே பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் எப்படி க்ராஸாக கொண்டு வரது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.